ஓம் சாந்தி. அனைத்து சிரேஷ்டமான அன்பான ஆத்மாக்களுக்கு சுகமான காலை வணக்கம். நாம் தினந்தோறும் சூட்சும உள் உணர்வு பற்றி பாப் தாதாவின் மகா வாக்கியம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இது இன்றைய இரண்டு ஞான கருத்துக்கள் உங்களுக்காக. ஓம் சாந்தி. இப்பொழுது தன்னுடைய சிரேஷ்ட மனதின் மூலம் சூட்சும உள் உணர்வுகளினால் சேவை செய்யுங்கள். ஒற்றுமை என்பதன் அர்த்தமே எல்லையற்ற விருத்தி, அதாவது உள்ளுணர்வு எல்லையற்ற திருஷ்டியாகும், அதாவது எல்லையற்ற பார்வை. ஒருவேளை எல்லையற்ற விருத்தி எல்லையற்ற திருஷ்டி இல்லை என்றால் ஒற்றுமை ஏற்பட முடியாது. அனைத்து பிராமணர்களும் எல்லையற்ற விருத்தி மற்றும் திருஷ்டி உடையவர்களாக ஆகிவிட்டால் தன்னுடைய ராஜ்யம் வந்தே விட்டது எனலாம். ஏனெனில் விருத்தி மூலம் வாயுமண்டலம் உருவாகும் நடைமுறையிலும் ஏற்பட்டுவிடும். எப்போதும் நல்லது நல்லது என யோசிப்பதால் நன்றாகவே ஆகிவிடும். ஏனெனில் உங்களின் நல்ல உள்ளுணர்வு வாயு மண்டலத்தை மாற்றிவிடும். ஒருவேளை இப்படி இருக்கிறது, இது ஏன் என்பதில் சென்றால் ஒருபோதும் மாற்றம் ஏற்படாது. நன்று நன்று என சொல்லிக்கொண்டே இருந்தால் நன்றாகவே ஆகிவிடும். தனது மனத்தின் உள் உணர்வை சதா நன்றாக சக்தி நிறைந்ததாக ஆக்கினால் கெட்டதும் நல்லதாக ஆகிவிடும். எப்படி பாப் தாதாவிற்கு இரக்கம் வருகிறதோ அதேபோல குழந்தைகளாகிய நீங்கள் கூட மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவராகி தனது விருத்தியால் வாயு மண்டலத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு பாபாவின் மூலமாக கிடைத்துள்ள சக்திகளை கொடுங்கள். சிறிது காலத்திலேயே முழு உலகத்திற்கான சேவையை நிறைவடைய செய்ய வேண்டும். தத்துவங்கள் சகிதமாக அனைத்தையும் தூய்மையாக்க வேண்டும். எனவே தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள். இதன் தொடர்ச்சி நாம் நாளை பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.